ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் கிச்சனட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக மெது வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வடைக்கு வந்து உளுந்து மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு கப் உளுந்துக்கு கால் கப் இட்லி அரிசி எடுத்து 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் உப்பும் வந்து மாவுலேயே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சோம்பு எடுத்துக்கோங்க. மிளகு வந்து செரிமானத்துக்காக போடுறோம். ஆனியன் அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடைக்கு மாவு வந்து ரொம்ப தண்ணி விட்டு அரைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வரும். இப்போ நம்ம வடைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். கையில் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டி நல்லா ஃப்ளாட்டாக தட்டி நல்லா போடுங்க. ஒவ்வொரு தடவையும் கையில் தண்ணி தொட்டு நல்லா மாவு எடுத்து நல்லா உருட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் மாவு ஒட்டாமல் வரும். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுக்கிட்டிங்கன்னா மாவு வெளியில் வெந்திருக்கும், உள்ளே வந்து மாவாகவே இருக்கும். நம்ம வடை சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மெயினாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக உணவு கொடுக்கணும். ஸோ நம்மளால் மற்ற உணவுகள் செய்ய முடியலனாலும் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக பண்ணக்கூடியது தான். உளுத்தம் பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து இட்லி அரிசி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால எண்ணெயும் அவ்வளோவா இதில் பிடிக்காது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்பி கொடுக்கலாம். வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம வடை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிறிஸ்பியான வடை ரெடி ஆகிடுச்சு. முக்கியமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.